நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலமாகவும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மனுஷனுடைய வாய் நாவு எதையோ பேசுகிறது, எதையோ சொல்கிறது. பிள்ளைகளை பார்த்தால் ஒரு பேச்சு, கணவனை பார்த்து ஒரு பேச்சு, குடும்பத்தில் என்ன என்ன பேச வேண்டுமோ அத்தனையும் பேசுகிறது. நம்முடைய நாவு எதை பேசுகிறதோ அதை அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி உலகம் சொல்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, மனிதன் எதை பேசுகிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினீங்கன்னா நன்மையானதை கண்டடைவீர்கள், நன்மையானதை அறுப்பீர்கள். தீமையான காரியங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள், என் வாழ்க்கையில் இது நடக்காது, இது செயல்படாது, இது உண்மையாகவே எனக்கு கிடைக்காது என்று சொல்வீர்கள். ஆனால் அது அப்படித்தான், வேதம் சொல்கிறது, நான் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனுள்ள வார்த்தைகளை நீ பேசினேன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் முடியும் என்று சொல்லி. நாவிலே நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நன்மையானதை நாம் பெற வேண்டுமானால் இந்த நாவினாலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். எடுத்து வாசிப்போம் 18 அதிகாரம் நீதிமொழிகள் 21 வசனம், அதன் முன்பகுதியை மாத்திரம் வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இந்த உலகத்தில் மரணத்தை தேடியும் நம்ம போகலாம், ஜீவனை தேடியும் நம்ம போகலாம். எப்படின்னா நாவின் அதிகாரத்தில், நாவின் அதிகாரத்தில். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இதற்கு உதாரணமாக சொல்கிறேன். நான் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். தன் மகன் வாகனத்தை எடுக்கும் பொழுது அந்த தாய் சொல்கிறாள், நான் வாகனத்தில் போகாத போகாதன்னு, போ செத்து தொலை அப்படின்னு சொல்லி. 5 நிமிடங்களுக்குள்ளாய் அந்த மகன் போய் அந்த வாகனத்தில் போய் கீழே விழுந்து எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய நாவில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை யார் உபயோகித்தாலும் தவறாக உபயோகிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் கரெக்டாக பேசணும். ஒருவேளை என் பிள்ளை எவ்வளவோ தப்பு செய்கிறது, அதனால் என் வாயினால் அது உருப்படாது, அது நல்லா இருக்காது, அது விளங்காது என்று நான் பேசுவேன் என்று சொல்வீர்கள். ஆனால் அது அப்படியே பழித்து விட்டால் நீங்கள் தானே கண்ணீர் வடிக்க வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு செய்த தவறை இனி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆனால் தேவ சமூகத்தில் அறிக்கையிட அறிக்கையிட உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளிலே உண்மையாகவே தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து வருவார்கள். இன்றைக்கி பெற்றோராகிய நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அது செய்த தவறுகளை நினைத்து அது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தீர்மானித்து விடுகிறோம். ஒருவேளை நாமே ஆண்டவர் அப்படி தீர்மானித்திருந்தால் இந்த நிலைமைக்கு நாம் வந்திருப்போமா? இந்த ரட்சிப்பை நாம் அடைந்திருப்போமா? நாம் எத்தனை பாவங்களை செய்தோம், எத்தனை அக்கிரமங்களை செய்தோம், ஆனால் தேவன் நம்மை ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நம்மை காத்திருக்கிறாரே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாவை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் கடந்து வருவார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது இருப்பாங்க. துதிக்கிற வாயில் நீ சபிக்காத, வாயின் பலனாய் நீ அறுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கவனமாக பேச வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? இனி கவனமாக பேச வேண்டும். உலக மனிதர்கள் கூட நான் இதை அடைந்து விடுவேன், இதை நான் சம்பாதித்து விடுவேன், இதை வாங்கி விடுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் அதை அப்படியே நடத்தி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வாயிலே அந்த வார்த்தையை, வேதத்தை அறிந்தோ அறியாமலோ அதை செய்கிறார்கள். வேதத்தை அறிந்த நாம் உண்மையாகவே
நாவிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடியால் இனி நாவிலே இருந்து புறப்படுகிற வார்த்தையை கவனமாக பேச வேண்டும். இதுவரை எனக்கு தெரியாதுமா, நான் படிக்கவே இல்லை, வேதத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறாரம்மா. நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனமாக பேசுங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை பேசுகிறாங்க, விளங்காமல் போவாங்கன்னு, நானும் பேசுகிறேன்னு சொல்லி பேசாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்தும் அந்த வார்த்தை சொல்லாதிருப்பீர்களாக. மனுஷனை தேவன் தமது சாயலாய் படைத்திருக்கிறபடியால் எந்த மனுஷனையும் அந்த வார்த்தையால் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, இப்படி வேதத்திலே விசுவாச வார்த்தையினால் தன்னுடைய நாவினால் பலன் அடைந்தவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமா? நாவில் அதிகாரம் இருக்கிறதா? அந்த நாவின் வார்த்தைகளால் அவர்கள் பிழைத்து கொண்டார்களா என்று சொல்லி நாம் பார்ப்போம். நான் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த ஒரு ரெண்டு நபர்களை குறித்து சீக்கிரமாக உங்களிடத்தில் சொல்லி போகிறேன். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், தானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஹாலேலூயா. தேவன் அவனை பிள்ளையை பலியிட கேட்கிறார். 3 நாள் பிரயாணம். 1 நாள் பிரயாணத்திலேயே மனமாறி இருக்கலாம், ஆனால் அவன் மனமாறவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி கடலின் மணலத்தினைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருகும் என்று சொன்னார். அதனால் இவன் தைரியமாக என்ன செய்தான்? இருந்தான். அவன் சொல்கிறான், ஆண்டவர் பலியிட மகனைத்தான் பலியிட கேட்டார், அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. அன்பான தாயே, நான் வேதம் படிக்கலைன்னு நினச்சி நீ இந்த வசனத்தை கேட்குறேன்னா நான் சொல்கிறேன், பலியிட கொண்டு போனான். ஆனால் அவன் சொல்கிறான், நாங்கள் போய் திரும்பி வருவோம், நானும் என் பிள்ளையும் திரும்பி வருவோம். அதுதான் நாவிலை பிறக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை கடவுள் கர்த்தர் கணம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தையினால தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கவனமாக பேச வேண்டும். என் பிள்ளையும் நானும் போயிட்டு திரும்பி வருவோம், நீங்கள் இங்கே காத்திருங்கள். திரும்பி வந்தார்களா? அடுத்து வாசிப்போம் 8 வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், மகன் கேட்குறான், அப்பா கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் சொல்கிறார், தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அப்போ கூட சொல்லலை. அப்போ கூட அவன் நாவினால் என்ன செய்யலை? உன்னைத்தான் பலியிட சொன்னாங்க, விட்டு கொடுக்கவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. நாவினால் நான் அறிக்கை பண்ண மாட்டேன், என் பிள்ளைய பலியிட கேட்டிருக்காருன்னு சொல்லி என் ஆண்டவர் எனக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறார். என் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மனத்தைப் போலவும் என் சந்ததி பெருகும் என்று சொல்லி, அதனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் நாவினால் தவறான வார்த்தையை பேச மாட்டேன். ஆண்டவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை முன்வைத்து பேசுகிறான். இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையில் நான் சூழ்நிலை அப்படி இருந்ததுனால பேசிட்டேன், இல்லை பேசாதீங்க. ஆபிரகாமுடைய மேலான சூழ்நிலை எதுவுமே நமக்கு வரவில்லை. ஆபிரகாமுக்கு 100 வயதில் கிடைத்த அந்த குழந்தையை பலியிட கேட்டார்கள். அதை பலியிட போகும்போது நீங்களும் நானுமா இருந்தா அழுது அழுது புலம்பி பலியிட சொல்லிட்டார் இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி இருப்போம். ஆனால் அவனுக்குள்ளா இருந்த அந்த விசுவாச அறிக்கை, தேவனுக்காய் அவன் தேவன் நமக்கு நல்லவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடியால் அவன் நாவினால் ஒரு வார்த்தை கூட என் பிள்ளையை பலியிட சொன்னார் என்று சொல்லி சொல்லவில்லை. பிள்ளை கேட்கும் பொழுதும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அதற்கான தகன பலிக்கான ஆடு அவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாக்கினாலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு சில நேரங்களில் விசுவாசத்தில் நாம் கலங்கும் பொழுது, ஐயோ சூழ்நிலைகள் மாறிவிட்டது என்று சொல்லி நாம் கலங்கும் பொழுது நம் வார்த்தையினால் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அதை வெளியே கொண்டு வரக்கூடாது. இருதயம் கலங்கினாலும் வார்த்தை, வாய், நாவு சரியாய் பேச வேண்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
ஹலலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ சொன்னார்கள் அல்லவா விசுவாச அறிக்கை, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நான்காவது ஒரு நபராய் அந்த இடத்துல அவர் வந்து இறங்கினார், அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஜனமாயிருக்கிற நீங்களும் நானும் நாவில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். நாவினால் நன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருபோதும் கேடான வார்த்தைகளை பேசாதிருங்கள். உங்கள் நாவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அபிஷேகத்தால் நிறைத்து அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை பேச வைப்பார். வசனம் சொல்கிறது இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசும். அப்போ நம்ம இருதயத்தில் எதை வைத்து நிறைக்க வேண்டும்? வேத வசனங்களை வைத்து நீங்கள் நிறைக்க நிறைக்க அந்த இருதயமானது வசனங்களால் நிரம்பி பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோமாக. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்குவீர்கள். ஆனால் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை பண்ண பழகி கொள்ளுங்கள். அறிக்கை பண்ண பண்ண ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. யெகோவா யீரே என்று பெயரிட்டான். பலியிட வந்த இந்த இடத்துல யெகோவா யீரே என்று பெயரிட்டான். அதற்கு முன்பாக 12 வசனத்தில் அவன் பிள்ளைக்கு நேராய் கத்தியை ஓங்கின பொழுது அங்கே தேவ தூதன் வந்து இறங்கி, பிள்ளையின் மேல் உன் கையை போடாது. இனி இந்த அளவுக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து துணிகரமாய் நீர் உன் பிள்ளையை பலி கொடுக்க நினைத்ததுனால அவனுக்கு தெரியும், என் பிள்ளையை ஒருபோது தேவன் பலியாடாய் மாற்றவே மாட்டார். என் தேவன் நிச்சயமாய் திரும்பி வர பண்ணுவார் என்று என் வேலைக்காரனிடத்தில் நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன். என் பிள்ளையினிடத்திலும் பலிகிடா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். என் நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு நிச்சயமாகவே அதிகாரம் உண்டு, அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவன் தைரியமாக அந்த கத்தியை ஓங்கின பொழுது தேவதூதன் அங்கே இறங்கி அவனுக்கு நல்ல ஒரு பெயரை கொடுக்கிறான். என்ன பெயர் தெரியுமா? இவன் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயப்படுவோமானால் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையாய் மாறட்டும். ஆண்டவர் விரும்பாத எந்த வார்த்தையும் நாம் பேசக்கூடாது. ஆண்டவர் விரும்பாத எந்த காரியத்தையும் நாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்துட்டா நம்ம தவறான காரியங்களை பேசுகிறோமா? கொஞ்சம் நிதானியுங்கள், கொஞ்சம் நிதானித்து பேச கடவோம். ஹல்லேலூயா. எந்த தவறான காரியத்தையும் யாருக்கும் விரோதமாய் நாம் பேசுவதற்கு முன்பாய் நன்றாய் யோசித்து பேச வேண்டும். கர்த்தர் அதை காண்கிறார். கர்த்தர் அதை கனம் பண்ணினால் நாம் என்ன ஆவோம்? ஆனால் நம் நாவினால் பேசுகிற வார்த்தையிலே ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் வாசிப்போம் 1 சாமுவேல் 17 அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். அங்கே ஒரு சம்பவம், இப்போ ஆபிரகாம் நாவினாலே பேசி அந்த அவனுடைய ஜீவனுள்ள அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான், ஜீவனை பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அங்கே தாவீது என்ற ஒரு மனிதன், அவன் ஒரு சின்ன ஒரு மனுஷன், ஆனால் கோலியாத் ஆறுமுள்ள உயரமும் ஒரு ஜானும் இருந்தவன். அவன் 40 நாட்களாய் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்னோடு சண்டை பண்ண யாராவது ஒருவர் உண்டா என்று சொல்லி அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தான், அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் தன் சகோதரர்களை பார்க்க தன் தகப்பனால் அனுப்பப்பட்ட அந்த தாவீது அதை காணும் பொழுது, இது இஸ்ரவேலின் சேனை, இது இஸ்ரவேலின் சேனை, என் தேவனுடைய சேனை. அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடியால், அவன் தேவனை நம்பியிருந்தபடியால், அவன் தேவனை துதித்தபடியால் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவன் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான். இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம், இவனை ஒரே அடியில் நான் வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லி தைரியமாய் அறிக்கை பண்ணினான். ஆண்டவருடைய நாமத்தினால் அவன் வாயின் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். 40 நாட்களாக இஸ்ரவேலில் அத்தனை ராஜாக்கள், பிரபுக்கள், எத்தனையோ சேனாதிபதிகள், சேனை தலைவர்கள் இருந்த போதிலும் ஆண்டவரை விசுவாசித்த அந்த சின்ன தாவீது தன்னுடைய நாவினாலே அறிக்கை பண்ணினான், இவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் சேனையை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம், இவன் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களை நாம் பார்க்கும் பொழுது இது எம்மாத்திரம், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் விழுந்து போவான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. மந்திரவாதங்கள், செய்வினைகள், கட்டுகள் என்று சொல்லி கலங்கி கொண்டே நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த கோலியாத்தை வீழ்த்துகிற தேவ வல்லமை நம்முடைய நாவில் இருக்கிறது. ஹாலேலூயா. இஸ்ரவேலின் சேனையை நிந்திப்பதற்கும் விருத்த சேதனமில்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எடுத்து வாசிப்ப 1 சாமுவேல் 17:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானையை நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா. அவன் இவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஒரு பெரிய மனுஷன், அவனை கண்டு எல்லாரும் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் சொல்கிறான், கரடியும் சிங்கத்தையும் அழித்தேன், அதை விடவா இவன் மேலானவன், அவனை அழிச்சனா இவனை ஒரே நிமிஷத்தில் அழிச்சிருவேங்கிற மாதிரி தைரியம் அறிக்கை பண்ணுறான். ஆவினால் கர்த்தர் கைவிட்டாரா, கர்த்தர் கைவிட்டாரா, விடவே இல்லை. அவனுக்கு இருந்ததெல்லாம் அடப்பையில் உள்ள கல்லும் கவனும் தான், ஆற்றில் கிடந்த அந்த கூழாங்கல், அவன் கையில் இருந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை சேக்கல், இத்தனை சேக்கல் என்று பார்க்கும் பொழுது பயங்கரமான ஆயுதங்களை கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் இருந்தான். ஆனால் அந்த கோலியாத்துக்கு விரோதமாய் போன தாவீது வெறும் கவனையும் கல்லையும் கொண்டு போனான். ஒருவர் மாத்திரம்தான் யுத்தத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க, தைரியமாக போகிறான். எப்படின்னா அவன் நாவினால் அறிக்கை பண்ணுறான், இவனை நான் வீழ்த்திடுவேன், இவன் ஒன்றுமில்லை, இவன் சேனைக்கு முன்பாய், தேவனுடைய சேனைக்கு முன்பாய் இவன் ஒன்றுமில்லை என்று அறிக்கை பண்ணுகிறான். இன்றைக்கி நீங்களும் அப்படி அறிக்கை பண்ணி பாருங்கள். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் வருகிறார்கள், எனக்கு விரோதமாக இல்லை, ஆண்டவர் இவர்களை பார்த்து கொள்வார். வேதம் சொல்கிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நம்மளை தொடவே இல்லை, நம்மளை தொடுறாங்க, நம்மளை தொடுறாங்க, நம்ம நினைக்கும் பொழுது தான் அது நம்மை சேதப்படுத்தும். ஆண்டவரை தொடுகிறார், ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். அவர் கண்ணு மணியை தொட்டால் அவர் விடுவாரா? விடவே மாட்டார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் அவருடைய கண்ணின் மணிகள். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை விட மாட்டார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் எல்லாம் எனக்கு விரோதமாய் செயல்பட முடியாது என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில் தரித்திரமா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிமட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லி பாருங்கள், அறிக்கை பண்ணுங்கள். வேத வசனங்களை படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. அதை வாயினால் அறிக்கை பண்ண 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 ஒரு புது பல நமக்குள்ளாய் உண்டாகும். இஸ்ரவேலின் சேனை, இஸ்ரவேலின் தேவனின் சேனை என்று அவன் அறிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை முன்வைத்தான். அதனால் அவன் ஒரே ஒரு கல்லை எடுத்து அந்த கோலியாத்தின் நெற்றியில் அவன் அடித்த போது அவன் முகம் குப்புற விழுந்தான். தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணினான். அவன் தேவன் மேல் வைராக்கிய வைத்து தன் நாவினால் அறிக்கை பண்ணினது நிமித்தம் தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். இது ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னது வார்த்தையின்படி இனி நாவினால் பேசும் பொழுது மிகவும் கவனமாய் பேச வேண்டும். ஆண்டவரே, நான் இதுவரை என் நாவினால் பாவம் செய்தேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் நாவினால் நல்ல வார்த்தைகளை பேசி ஜெயத்தை இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் தன்னுடைய நாவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய நாவையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, அதில் அதிகாரம் இருக்கிறது, அதில் மரணம் இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு உமக்காக, உமக்காக ஆண்டவரே நன்மையான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் நாவில் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியால் அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இதுவரை நான் தெரியாமல் பேசிட்டேன் ஏசப்பா, இனி நான் பேசவே மாட்டேன். என் பிள்ளைகளை குறித்தோ, என் குடும்பத்தை குறித்தோ, என்னுடைய சூழ்நிலையை குறித்தோ நான்
நான் ஏற்ற தாழ்வோடு கூட நான் பேச மாட்டேன், நன்மையானதை மாத்திரம் பேசுவேன் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு இடைப்படும். இனி இவர்கள் வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள், உயர்வான வார்த்தைகள், கர்த்தாவை பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்பட இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியோ. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.